திண்டுக்கல் அருகே ரயில்வே லெவல் கிராசிங்கில் கேட் கீப்பர் மற்றும் அதிமுக எம்பி உதயகுமார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எம்பி உதயகுமார் தாக்கியதாக கூறி கேட் கீப்பர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. கொடைரோடு அருகே உள்ள ஜங்கிள்பட்டி ரயில்வே லெவல் கிராசிங்கில் நேற்று திண்டுக்கல் மதுரை பயணிகள் ரயில் வந்தபோது அங்கு பணியாற்றும் ஊழியர் மதிமாறன் ரயில்வே கேட்டை அடைத்து ரயிலை செல்ல அனுமதித்து காத்திருந்தார். அப்போது அந்த வழியே காரில் வந்த எம்பி உதயகுமார் கேட்டை திறக்கும்படி மணிமாறனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ரயில் மோதி விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதால் கேட்டை திறக்க மணிமாறன் மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற எம்பி உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மணிமாறனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து சக கேட் கீப்பர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். 5:12 இதனால் திண்டுக்கல் மதுரை வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் ஒரு மணி நேரமாக ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு இயக்கப்பட்டன. இந்த நிலையில் கேட் கீப்பர் மணிமாறன் தன்னை தாக்கியதாக கூறி எம்பி உதயகுமார் அம்மையநாக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மணிமாறன் தாக்கியதில் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி அவர் மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாட்டு கேட்கிற ஹெட்செட்டை மாட்டி பாட்டு கேட்டுட்டு ஒரு கையில திறந்துட்டு இருந்தாரு. நான் உடனடியாக கண்ணாடியை இறக்கி ஏன் இப்படி அஜாக்கிரதை வேலை பார்க்குறீர்கள், பாட்டு கேட்டுக்கொண்டு ரயில் நிறுத்தத்தில் நீங்கள் இப்படி அஜாக்கிரதை இருக்கக்கூடாது என்று சொன்னேன், நீ யாரா கேட்குறதுன்னு சொல்லிட்டு மிகவும் தகாத வார்த்தையால் பேசுகிறாரு. நான் இறங்கியப்பா நான் எம்பிப்பா பொதுமக்களுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் நல்ல முறையாக வேலை பார்க்குன்னு சொன்னதுக்கு என்ன அநாயகமாக பேசி நெஞ்சில் குத்தி தாக்கிட்டாரு.